வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைவதில் இந்தியா வெற்றியடைந்துள்ளதாக உலக நாடுகள் பாராட்டி வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று ஜெயின் சர்வதேச வர்த்தக அமைப்பின் தொடக்க அமர்வில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் முக்கிய விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் நிலவிய போதிலும் புதிய இந்தியா அனைவரையும் ஒன்றிணைப்பதாக கூறினார். உலக நலன் என்ற மிகப்பெரிய நோக்கத்துடன் இந்தியா முன்னேறி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இலக்குகளை அடைவதற்கான வளர்ச்சி குறித்த இந்தியாவின் உறுதிப்பாடுகளை தற்போது உலக நாடுகள் உற்று நோக்குவதாக கூறிய அவர் சர்வதேச அமைதி வளம் மற்றும் சவால்களுக்கான தீர்வு போன்ற எந்த நடவடிக்கையானாலும் உலக நாடுகள் இந்தியாவை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கியுள்ளன என்றார். சர்வதேச விநியோக சங்கிலியை வலுப்படுத்தும் விஷயத்தில் இந்தியா சிறப்பான செயல்பாட்டை கொண்டு திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். எதிர்பார்ப்புக்கு மேலாக இந்தியா முன்னேறி வருவதாக அனைத்து நாடுகளும் உணர்கின்றன என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். திறமை வர்த்தகம் தொழில்நுட்பம் ஆகியவற்றை இயன்றவரை நாடு ஊக்குவித்து வருவதாக கூறிய பிரதமர் இன்று ஒவ்வொரு நாளும் சுமார் 10க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் பதிவு செய்து வருவதாக குறிப்பிட்டார். ஈ யானி என்வாயர்மெண்ட் கி சம்ருத்தி ஜிஸ்மே ஹோ ஐசே நிவேஷ் கோ ஐசி பிராக்டிஸ் கோ ஆப் ப்ரோத்சாஹித் கரே அகலே வர்ஷ் 15 அகஸ்த் தக் हर जिले में कम से कम 75 अमृत सरोवर बनाने के प्रयासों को आप कैसे सपोर्ट कर सकते हैं इस पर भी आप जरूर चर्चा करें। तो जैसा मैंने कहा ई एनवायरमेंट ए यानी एग्रीकल्चर को अधिक लाभकारी बनाने के लिए नेचुरल फार्मिंग जीरो कॉस्ट बजटिंग वाली फार्मिंग फार्मिंग टेक्नोलॉजी और फूड प्रोसेसिंग सेक्टर में मेरे जीतों के नौजवान आगे आए स्टार्टअप शुरू करें इन्वेस्टमेंट करें।